ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கேமிங் பாய்த்து நம்மளை சேனல். இப்போ நம்ம அண்ணன் கேமிங் பார்த்தா இந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த அண்ணன் சொல்லுது 100க்கு 100 சதவீதம் உண்மைதான். வேணா நீங்களே பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க. இதில் வேற சில பேர் மோட்டிவேஷன் பண்ணுறோம், மைரிவேஷன் பண்ணுறோம் வந்து வீடியோ போடுறாங்க. என்னடா மோட்டிவேஷன் பண்ண போனீங்க? மியூசிக், சோகமான மியூசிக் போட்டு பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு அழுவானுங்க. இது வந்து கேமிங் டைமன். அதுக்கு சில தாய்வுடைங்க இருக்கானுங்க, அவனுங்க பார்த்து போனுங்க. அப்புறம் வந்து ஆ சூப்பரா இந்த டிரஸ் வேற லெவல். சரியான யா வாயில இருக்கானோ பிவிஎஸ் கேமிங். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து பாத்தீனா நீங்க கேம் ப்ளே எதிர்பார்க்க முடியாது. பின்னாடி ஒரு கேம் ப்ளே ஓட அதை பெருசா கண்டுக்காதீங்க. உங்களை வச்சு இந்த யூடியூப்ல சில பரதேசி இருக்கானுங்க, யூடியூப்ல நிறைய பேர் இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயர், இந்த பிளேயர்ஸ் ஃப்ரீ ஃபயர், அப்புறம் பெரிய பசங்க எல்லாருமே உங்களை தான் டார்கெட் பண்ணி ஏமாத்துறானுங்க. அதுவும் இந்த உங்களுக்கு தெரியல, நீங்க மேட்சும் எதை பாக்குறீங்கன்னா இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வச்சு வச்சு காட்டி காட்டி உங்களை வந்து மயக்கிறானுங்க. ஆமா, அதான் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ், அந்த ஈவெண்ட் வந்து அந்த ட்ரெஸ் வாங்குறானுங்க, இந்த ஈவெண்ட் வந்து இந்த ட்ரெஸ் வாங்குறானுங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அது யாருன்னா பிஎஸ் கேமிங் அண்ணன்டா. ஏன்னா அவங்க ஓ பை ஷாப் அப்படி சொல்லி இது மாதிரிலாம் கரேனா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கு. அப்படி இப்படின்னு உங்க மனசை மாத்தி மாத்தி உங்களை கேம்ல வாங்க வைக்கிறானுன்றது உங்களுக்கு கடைசி வரையும் தெரிய மாட்டுது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவனுங்க வந்து கஷ்டப்பட்டு டைமண்ட் எல்லாம் கொடுத்து ட்ரெஸ் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கதான் நீங்க முட்டாளாக்கப்படுறீங்க. அவனுங்களுக்கு வந்து கரீனாக்காரன் வந்து ஃப்ரீயா ட்ரெஸ் கொடுத்துருவான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மெயில் பாக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் கொடுத்து இதை வந்து நீ ப்ரொமோட் பண்ணு, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றான். நான் உனக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் தரேன், இந்த ட்ரெஸ்ஸையும் ஃப்ரீயாக தரேன். நீ சொல்லிட்டேனா உனக்கு நான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் தரேன், நீ வந்து இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வீடியோ போடுறானுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு உங்களை வாங்க வைக்கிறானுங்க. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் தான். அதாவது கரீனாக்கார வந்து இந்த பரதேசிங்க இருக்கானுங்க பிரியா, சில யூடியூபர்ஸு இவனுங்களாம் கேங் கேங்காக சுற்றுறானுங்க. ஒரு கேங்கு அப்படி இப்படின்னு பேர், ஒரே பேரை வச்சுக்கிட்டு கேங் கேங்காக சுற்றுறானுங்க, வெளியே தெரிய மாட்டுது. இவனுங்க வந்து கரீனா கூட பார்ட்னரை போட்டு என் தெரிஞ்சு யூடியூப் சேனல் கங்கா சுற்றுறவங்க வந்து கேமிங் தமிழ் ஒருத்தன் அவன் தான் ஃபஸ்ட். ஐயோ அண்ணன், அவங்க தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பிவிஎஸ் கேமிங். ஆமாம், பிவிஎஸ் கேமிங் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு, கேமிங் தமிழ் அண்ணன் வந்து செகண்டு. இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இதுல வேற சில பேர் மோட்டிவேஷன் பண்ற மயிர் வேஷம் மோட்டிவேஷன் பண்ண போனீங்க. நீ வந்து படிச்சு பெறலாட்டினா வச்சுங்க, ஒரு கலெக்டர் படிச்சு அந்த லெவலுக்கு போய் மோட்டிவேஷன் பண்ணா அது வந்து ஏத்துக்கப்படுது. நீ வந்து கேம்ல வந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு இதுல வந்து நீ தான் மோட்டிவேஷன்.
இதுதான் முக்கியமான விஷயம், இதை நம்ம ஃபஸ்ட்டு கேளுங்க. கேம்ல வந்து நிறைய பேர் பெரியாள் ஆகலையா, அதான் வரானுங்க, இதான் வரானுங்க கேம்ல, அதுக்கு போறானுங்க, இப்போ இ ஸ்போர்ட்ஸ் போறானு, அதுக்கு போறானு, எத்தனை பேர் போறானுங்க? 1000 பேர்ல 4 பேர் போறானுங்க, மீதி அவ்வளோ பேர், 1000 பேர் 4 பேர் போனால் எவ்வளோ, மீதி வந்து 996 பேர் வந்து அவத்த வாழ்க்கை தொலைச்சி நிற்கிறானுங்க. அந்த 4 பேருக்காக இத்தனை பேர் அழுவணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. சொன்னால் புரிஞ்சிங்க பசங்களா, டைமண்டை செலவு பண்ணுறீங்க, புது புது ஈவெண்ட் வருதுன்னு காசை போட்டு கரைக்கிறீங்க, உங்களை கரைக்க வைக்கிறானுங்க, உங்களை தப்பு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து கரைக்கிற, உங்களை கரைக்க வைக்கிறானுங்க. இந்த யூடியூப் முதல்ல வந்து ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணக்கூடாதுங்க, இந்தமாரி இருக்கானுங்க பார்த்தீங்களா, யூடியூபருக்கு வாங்க வைக்கிறானுங்க பார்த்தீங்களா. அப்படியே வந்து சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்குது, எங்கடா வேறு லெவலில் இருக்குது, கொடுத்த ட்ரெஸ் தானே கொடுக்குறானுங்க, இந்த ட்ரெஸ்ஸில் என்னடா வேறு லெவலுக்கு, ட்ரெஸ்ஸில் என்னடா இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம கேம் பிளே தானே இருக்குது. அப்படின்னா சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க, வச்சு உருட்டு உருட்டு. இதுதான் உண்மையே. ஆனால் ஃப்ரீ ஃபயர் சரியாக விளையாட வராது, நான் ஒத்துக்கிறேன். உங்கள் தலையை தான் உருட்டுறானுங்க. சரி என்ன சொல்கிறேன், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுறது தான், சத்தியமாக தயவு செஞ்சு பண்ணிட்டு போயிருங்க. நான் சொல்கிறது பிடிக்கிறேன்னா இதான் உண்மை நடக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய யூடியூப் சேனலுக்கும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை காசு வரணும் அப்படின்றது நான் உண்மையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இப்படி நிறைய பேர் வீடியோ போட்டதுன்னா அவனோட வீடியோ பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடாப்பா சின்ன பசங்களை போட்டு இப்படி வந்து குழப்பறவங்களே, அவனை வந்து மேன்பேட் பண்ணுறவங்களே, இவனை வச்சு சின்ன பசங்களை வச்சு சம்பாதிக்க பார்க்குறவங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. இவனுக்கு ஆகணும்னா மியூசிக் சோகமான மியூசிக் போட்டு பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு அழுவானுங்க, நல்லா சென்டிமெண்ட்டாக பேசுவானுங்க. ஏன்னா சின்ன பசங்க உங்களுக்கு சென்டிமெண்ட்னாலே உங்களுக்கு இப்போ தெரியாது, ஏன்னா வளர வளர தான் சென்டிமெண்ட் வச்சு எப்படிலாம் அடிக்கிறானுங்க ஏமாத்துறன்னு தெரியும். இந்த வயசில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால சோகமாக மியூசிக்கை போட்டு உங்களை கவுக்குறானுங்க. அதனால் பார்த்து சேஃப்டியாக இருந்தவங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். இந்தமாரி சில பேர் இருக்கானுங்க.